ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. ஓ, மதராசி. மதராசி நை, மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. நெக்ஸ்ட் லெவல்னு வேற லெவலில் இருந்துச்சு படம். ஒரு வித்தியாசமான கதை, ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் ஒன்று உருப்படியான கதை இதுதான் ப்ரோ. சுமாராக இருக்கு. நைஸ், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அதித்ய ராவ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுனாங்க. இதே நிதி இந்த எல்லா படத்துல நடிச்சதை விட இந்த படத்தை ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. மிஸ்கின் அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் எல்லார்ட்டையுமே நடிப்பை நல்லா வாங்கியிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. உதயநிதி ஆக்டிங் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. ஒன்று இருக்காப்ல இளையராஜா பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். த்ரில்லராக இருக்குது. ராட்சசனை கம்பேர் பண்ணுறப்போ வந்து அதில் வந்து சின்ன எலமெண்ட்டில் வச்சே நல்லா த்ரில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா ரொம்ப ஒரு கொலைலாம் ரொம்ப ஒரு கொடூரமாக பண்ணி அது மூலமாக த்ரில் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. பட் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு விதமான ஒரு எரிச்சலை தான் கொடுத்துச்சு அந்த ஒரு மாதிரி ஒரு மூமெண்ட்டு. ரொம்ப டெரராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. வேறு லெவல் கலர் நல்லா இருக்கு. சூப்பராக நிறைய பேர் என்ன நினச்சாங்க அப்படின்னா இப்பெல்லாம் பண்ணியிருக்கணுமா, இவ்வளோ தூரம் கொடூரம் காட்டியிருக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப கொடூரமாக எடுத்துருந்தாங்க படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு வர வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சொல்லணும்னா அந்த சைக்கோவை நடித்தவர் அவர் நல்லா நடிச்சிருந்தார். வில்லன், ஆ வில்லன் அந்த மாதிரி அவர் நல்லா நடிச்சிருந்தார். மியூசிக்கில் அந்த ஒன்றை நடிச்சேன்னு ஒரு பாட்டு வருமே, அது பேக்ரவுண்டு மியூசிக் எல்லாம் நல்லா இருந்துச்சு. கம்ப்ளீட் சைக்கோ ஃபில். ரொம்ப உதயநிதியெலாம் ரொம்ப அவரோட அவர்கிட்ட வந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த வல்காரிட்டி வந்து இப்போது இருக்கிற நம்ம ஆடியன்ஸுக்கு அது வந்து அந்தளவுக்கு இம்பேர் பண்ணுமான்னு தெரியாது. அதுதான், அது ஒரு விஷயம் தான். படம் சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல் நல்லா இருந்துச்சு. படம் போர் அடிக்கவே இல்லை, சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ராட்சசன் படமாக இருக்குண்ணே. ராட்சசன் படமாக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. ஆ, ஃபுல்லாக பார்த்தா நல்லாயிருக்கு. உதயநிதி நல்லா நடிச்சிருக்காரு. இளையராஜா நல்லா மியூசிக் போட்டிருக்காரு, நல்லாயிருக்கு. வில்லன் கேரக்டர் நல்லாயிருக்கு. யாருமே டீச்சர்லாம் அப்படிலாம் தண்டிக்கக்கூடாது. தண்டிக்கிறனால தான் எல்லாம் சைக்கோ ஆகிடுத்துறான். என் படத்தை அதான் எடுத்திருக்காங்க. மாஸ்டர் பேசிங் பண்ணுற தப்புன்ட்டு அறுபது இது பரம்படி வருஷத்துக்கு 360 நாளுக்கு பரம்படி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி பேசுது. ஒரு படம் நல்ல கதை, நல்ல ப்ரில்லியன்ட் பண்ணியிருக்காரு. மிஷ்கின் வந்து நல்ல ஒரு அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல டேக் அவர்கிட்டே இருக்குது. அவர் நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் நல்ல எஃபர்ட் எடுத்து இந்த பிளைண்டு மேன் எப்படி நடிக்கணும், பிளைண்டு மேன்னா எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுன்றத பிளைண்ட் மேன்கிட்டருந்து ஆல்ரெடி கற்றுட்ருக்கார் போல். படம் வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. மிஸ்கின் அவரோட குவாலிட்டி பக்காவாக கொடுத்துருக்காப்புல. உதயநிதி அவர் நல்ல ஆக்டிங் பண்ணியிருக்காப்புல. மாஸ் கட்டியிருக்காங்க ப்ரோ. படம் வேறு லெவல் தான். நல்ல கதை பார்க்கலாம். பெஸ்ட் த்ரில்லிங்காக இருந்து சூப்பர் சூப்பர் நைஸ் ப்ரோ. நல்லா இருக்கு. உதயநிதி சூப்பர் நல்லா இருக்குண்ணு. நல்லா இருக்குல்ல படம். நல்லா இருக்கு பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்போவுமே மிஸ்கின் படம்னாலே த்ரில்லராகவே கொண்டு போடுவாங்க. ராட்சசன் பார்த்துருப்பீங்களா, அது ஒரு சஸ்பென்ஷனாகவே இருக்கும். யார் கொள்ளுவாங்க, யார் எப்படி கொள்ளுவாங்கன்னு கண்டுபிடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி ராட்சசன் பண்ண மாதிரி ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் எடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு. நல்லா மோல்டு நல்லா போட்டிருக்காங்க. எந்த இடத்துல பிஜிஎம் அலர்ட் பண்ணி அவங்கள திகில் அடைய வைக்கணுமோ அந்த இடத்துல ரொம்பவே அலர்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் சைக்கோ த்ரில்லர் அப்படின்ற மாதிரி மூவின் சொல்லுவாங்க. சைலண்டாக போகுது படம். ஒரு இடத்துல திகில் அடையும் போது அந்த இடத்துல பிஜிஎம் கரெக்டாக போட்டிருக்காங்க.